ஒரு பட்டாணி கறி வைக்க போறேன். ஒரு கப்பு பட்டாணி ராத்திரி ஊற விட்டுட்டு காலையில் எடுத்து அதை தொத்தி வைக்கணும். ஒரு இஞ்சி நறுக்கின இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகு, இவ்வளோத்தையும் எண்ணெய் போட்டு கடுகு போடக்கூடாது, இவ்வளோத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா அந்த பச்சை மிளகையும் இஞ்சியும் கறிவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு பெரிய அதையும் நீள நீளமாக வெட்டி அதையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி இல்லாட்டி ரெண்டு தக்காளி. இதையும் போட்டு நல்ல செவப்பு கலர் வரது வர வறுக்கணும். நல்ல குக்கரில் கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். கிண்டி கொடுத்திக்கிட்டு ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு ரெண்டு ஸ்பூன் வத்தல் பொடி, எரிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன கொஞ்சம் மல்லிப்பொடி, கொஞ்சம் கறி மசாலா பொடி, கொஞ்சம் உப்பு, இவ்வளவும் போட்டு நல்ல அந்த தக்காளி அந்த வெங்காயம் எல்லாம் நல்ல குழையக்கு நல்ல கிண்டி கொடுக்கணும். கிண்டி சிம்மில் வச்சுட்டு இந்த கழுவி வச்சிருக்க பட்டாணியை தூக்கி தட்டணும். தட்டிக்கிட்டு நல்லா ஒருக்க கிண்டி கொடுத்துட்டு ரெண்டு கப்பு வெள்ளம் அதில் வச்சு கொதிக்க விடணும். கொதிச்சு வரும்போது விசில் போட்டுறணும். விசில் போட்டு ஒரு விசில் வந்த உடனே என்ன செய்யணும், சிம்மில் போட்டுறணும். அதுக்கப்புறம் ரெண்டு விசில் சிம்மில் வரது வர போட்டுட்டு திறந்து பார்க்க திறந்து பார்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொத்தமல்லி கீரையும் போட்டு வச்சிடணும். சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்டாக இருக்கும். ஆப்பத்துக்கு, தோசைக்கு, சாப்பாட்டு கூட சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம்.